إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான உன்னதமான மார்க்கத்தை வந்து நாம் எல்லாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா விஷயங்களிலும் மனிதர்களுக்கு நிம்மதியையும் கண்ணியத்தையும் மரியாதையும் தருகின்ற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்குகின்ற மக்களாக மாறலாம். முஸ்லீம் என்று சொல்லுகின்ற நிறைய மக்கள் இடத்துல வந்து இந்த மார்க்கம் சரியாக இல்லாதன் காரணமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதன் காரணமாகத்தான் அசிங்கங்கள், கேவலங்கள், கண்ணிய குறைவுகள் ஏற்படுறது. காரணம்னா மார்க்கத்தை சரியா எடுத்து நடக்கல். அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாழ்க்கையில் கொண்டு வந்தால், குர்ஆனை வாழ்க்கையாக கொண்டு வந்த நபிகள் நாயகத்தை முன் மாதிரியாக எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயத்திலும், நம்மளுடைய வியாபார விஷயத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில், ஏன் நம்முடைய அதிகமாக நேரத்தை கழிக்கின்ற நம்முடைய மனைவியுடைய விஷயத்துல கண்ணியத்தை பெறுகின்ற மனிதராக மாறலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு நபி தோழியர், இவங்களுடைய கணவர் யார் என்று சொன்னால் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் வந்து போர்க்களத்துல அவங்களுடைய தொடையில ஒரு காயம் பட்டு அது ஆறாமல் மரணத்துடைய விளிம்புல இருக்கிறாங்க. அப்ப அவங்களாக கணிக்கிறாங்க, நம்ம நோயில கடக்கிறோம், நம்ம இறந்து போயிடும் போல் தெரியுது அப்படின்னு அவங்களாக கணிச்சு, அவங்க தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அழைச்சி அவங்க கடைசியாக பேசுறாங்க மனைவிட்ட, நான் இறந்து போயிட்டோம்னா நீங்க இப்படி இருந்துடாதீங்க, நீங்க இன்னொரு திருமணம் முடிச்சுக்கிடுங்கன்னு சொல்றாங்க. மார்க்கத்துல இருக்கு இல்லையா, தேவைப்பட்டால் கணவன் இறந்து விட்டால் மனைவி என்ன செய்யலாம், அவங்களுக்கு வாழ்க்கை தேவை என்று சொன்னால் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், அதற்கு இடையூறாக யாரும் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் அபு சலமா ரலி அல்லாஹு சொல்றாங்க, நான் இறந்துட்டோம்னா என் நினைப்புல இருந்துடாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த ஒரு திருமணத்தை முடிச்சுக்கிடுங்க என்று தன் மனைவிட்ட சொல்றாங்க. அப்ப உம்மு சலமா ரலி அல்லாஹு அணுகா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களை மாதிரி எனக்கு என்னிடத்துல அன்பு செலுத்துற, என்னிடத்துல பரிவு காட்டுற, என்னிடத்துல இரக்கம் காட்டுற கணவர் எங்க கிடைப்பாருங்க. நீங்க என்னிடத்துல அன்பா நடந்த மாதிரி நான் என்னிடத்துல வேற யார் நடக்க முடியும். அதாவது வாழ்க்கையில் அவன் வாழும் பொழுது அந்த மாதிரி ஒரு அன்பு செலுத்துகின்ற ஒரு கணவனாக அவர் இருக்க போய் அந்த மரண தருவாயில வேற ஒரு கணவரை நான் இறந்து விட்டால் கட்டிக்கொள் என்று சொல்லும் போது கூட உங்களை மாதிரி அன்பு செலுத்துகின்ற கணவர் நான் எங்க தேர்வன் கேட்கிறான். இந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்துல, தன் மனைவியிடத்துல நல்ல பெயர் எடுத்த
இடத்தில் தன்னுடைய வெளியே செல்லும் போது தன்னுடைய நண்பரிடத்தில் தன்னுடைய வியாபாரத்துல தன்னுடைய ஃப்ரெண்ட்கிட்ட தன்னுடைய தம்பிட்ட தன் அண்ணட்ட இவங்கிட்ட எப்படி நடக்கணும் மட்டும் இல்ல, தன்னுடைய குடும்பத்தில் தன் மனைவி இருக்கிற ஒரு கணவன் எப்படி இருக்கணும், நிறைய மனிதத்தை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து எடுத்து நடக்கிற ஒரு சில விஷயங்களை வெளியே நடப்பாங்க, வீட்டுல பெரிய கோட்டை விட்டுருவாங்க, வெளியில பெரிய பேரா இருக்கும். எப்ப அவரப்பா அவரு அப்படிப்பா இப்படிப்பான்னு உள்ள வந்து கேட்டவங்க அவ்வளவுதான், அதுக்கு நேர் மாறாக இருக்கும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்துல நடந்து கொண்டார்கள் அந்த அந்த வழிகாட்டுதல் இந்த சஹாபி எடுத்து நடக்குகிறார். அந்த இடத்துல மனைவி சொல்ற, உங்களை மாதிரி நான் எங்க எந்த எப்படி ஆண்கள் தேர முடியும், நீங்க அன்பு செலுத்துற மாதிரி எப்படி அன்பு செலுத்த முடியும், என கிடைப்பாங்களா உங்களை வாய்ப்பு அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவிடத்துல எப்படி நடக்கிறாங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாடல். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிடத்தில் எப்படி அல்லாஹ் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை நடந்த சம்பவம் மாதிரி நம்முடைய குடும்பத்தில் நடந்து வாங்கின நமக்கு மனைவியா இருக்கிறவங்க மனைவியா இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுரும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க, போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு முத்து கழுத்துல போடுகின்ற ஒரு மாலை இருக்கு, அந்த மாலை வந்து காணாம போயிருது. மாலை காணாம போன உடனே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சஹாபாக்க ரசூலுல்லாஹ் அப்படி செய்றாங்க, தேட சொல்றாங்க. அந்த இடத்தை விட்டு கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு இருந்த இடத்துல காணாம போகுது. அந்த இடத்துல எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், குடிப்பதற்கு சகாபாக்கிட்ட யார்கிட்டையும் தண்ணி கூட இல்லை, தண்ணி அந்த பகுதியிலும் இல்லை, இவங்கள்டையும் தண்ணி இல்லை, அந்த பகுதியும் தண்ணி இல்லாத பகுதி. அப்ப அந்த இடத்தை விட்டு உடனே நம்ம அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு நிலை இருக்குது. ஆனா இந்த மாலை காணாம போனதுனால எல்லா சகாபாக்களும் அந்த இருக்கிறதாக உருவாயிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பதட்டமா அதாவது கடுமையான ஒரு கோபம் வருகின்ற நேரம், வீட்டுல நம்ம வெளியூருக்கு போறோம், எல்லாம் வண்டிகள் வெளியே வந்து நிக்குது, எல்லாரும் வெளியே வந்தாச்சு, நம்ம மனைவி மட்டும் வர்றதுக்காக வேண்டி எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்தாங்க, வைங்க நமக்கு எப்படி இருக்கும் போவோம். இதான் அவசர வேலை உள்ளவங்க என்னாச்சு இந்த இவங்களுடைய மனைவியால்தான் அந்த அந்த பயணமே லேட் ஆகுதுன்னா உள்ள போய் கடிச்சு துப்பி எடுத்துருவோம், அறிவு இருக்கா உன்னாலதான் லேட் அப்படி இப்படின்னு அங்கே ஒரு பெரிய பூதகரமான ஒரு வேலை அனுப்பப்பட்டோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்துல ஆளாருக்கு எல்லாரும் தேடுறாங்க, போறது ஒரு பயணமே போறதுக்கு தலைப்பட்டு நிக்குது. காரணம் யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான், அவங்க கருத்துல உள்ள மாலை காணாம போனதுதான். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துகிட்டாங்க தெரியுமா, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எல்லாரும் என்னுடைய கழுத்து மாலையை தேடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என் மடியில் படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹுடைய மடியில படுத்து தூங்குறாங்க. அவங்களுடைய அட்டார்கள வாப்பா யாரு, அவங்க சித்திக ரலியல்லாஹு அவர்கள், அவங்களுக்கு கடுப்போம் வருது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எங்க வாப்பா வந்து கடுமையாக கோவப்பட்டு எல்லாரும் இங்க அடுத்த இந்த இடத்துல தங்குறதுக்கு காரணம் ஆயிட்டே, தண்ணி கூட இல்லையே, நம்மளே தண்ணி இல்லை, பலரும் தண்ணி இல்லையா என்று என்னுடைய இடுப்புல ஓங்கி என்னை ஒரு குத்து குத்துனாங்க, அடிக்கிறாரு வாப்பா மதல அடிக்கிறாங்க, அத்தா மதல அடிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் இடுப்புல குத்தும் போது கூட நான் அசையாம அப்படியே இருந்தேன், ஏன்னா நபிகள் நாயகம் என்னுடைய மடியில படுத்துறாங்க, அடிக்கும் போது நான் அப்படி உடம்பு உடம்பு ஆட்டணும் தான், ரசூல் அவரை தூக்கம் கட்டுருமேன், நபிகள் நாயகம் முடிச்சிருவாங்கள, அதுக்காக நினைச்சுங்க அப்படியே இருந்தேன் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல சொல்லுகின்றார்கள். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல குலத்தினால் அதாவது அக்கமலல் மூமியின் ஈமானகம் ஆயிஷாவுக்கு கொடுக்கா, யாரிடத்தில் அழகிய குலம் இருக்கின்றதோ அவர்தான் ஈமானில் பரிபூர்ணம் பெற்றார். ஈமானுடைய பரிபூர்ணம், ஈமானுடைய பூர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி தர்றாங்க. அதுல ஒரு பகுதி என்ன தெரியுமாங்க, நல்ல குணம் யார்கிட்ட இருக்குதோ அவர்தான் ஈமான பரிபூர்ணம் பெற்றவர்.
உங்களுடைய பூர்த்தியான ஈமானுடைய முழுமை உங்கள்கிட்ட வந்துட்டு, ஈமானுடைய முழுமை என்கிட்ட வந்துட்டு அப்படிங்கறது எப்படி இட போடுறதுன்னா, நல்ல குணம் உங்ககிட்ட இருக்குது, நல்ல குணம் ஏங்க இருக்குன்னா பரிபூர்ணமான ஈமான் நம்ம இருக்கிற அர்த்தம். சரி, நல்ல குணம் எதை சொல்றது? வெளியே போகும்போது உங்களுடைய குழந்தை பார்த்து சலாம் சொல்றீங்க, அவர் சொல்றாரு பாய் நல்ல பாய்ப்பா, இதை வச்சு சொல்றதா? வேலை பார்க்கிற இடத்துல சொல்றாரு பாய் கரெக்டா இருப்பார்ப்பா, இதை வச்சு முடிவு பண்றதா? நதியில் நான் சொல்றாங்க பரிபூர்ணமான ஈமான் என்பது நல்ல குணத்தை வைத்து, நல்ல குணம் என்பது எதை வைத்து தெரியுமா? ஹியாருக்கும் ஹியாருக்கும் சொல்லுக்கா, எந்த கணவன் தன் மனைவி இடத்தில் நல்ல கணவன் என்ற பெயர் எடுத்தாரோ இதுதான் நல்ல குணம் என்று நதிகள் நான் சொன்னார்கள். சான்று யார் கொடுக்கணுமா? நல்லவர் என்று, அற்புதமானவர் என்று, பண்பாளர் என்று, என்னிடத்தில் அன்பாக இருப்பவர் என்று என்ற சான்று யார் கொடுக்கணும்னா மனைவி கொடுத்தால்தான் அது நல்ல குணத்துக்கு உண்டான சான்று என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டினார்கள், அவங்களுடைய வழியில் நடந்த சகாபாக்கள் அது போன்று வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு எழுதுங்க, ஒரு ரிப்போர்ட் எழுதுங்க அப்படின்னு ஒவ்வொரு கணவர் மாணவருடைய மனைவி மாட்ட போய் எப்படி ஒரு கணவர் பஸ் எப்படி அப்படின்னா அவ்வளவுதான், நிறைய பேர் அதை தோற்று போகிற நிலைமைதான் இருந்துகிட்டு இருக்கும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் வெளியிலே யாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வழிகாட்டி மாறி தன்னுடைய குடும்பத்தில மனைவி இடத்தில் எப்படி நடக்கிறதை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு வழிகாட்டினார்கள். அதனுடைய அடிப்படையில அந்த சஹாபி நடக்க போய்தான் மரணத்துடைய தருவாயில உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற தன் மனைவி இடத்துல அவங்க சொல்லும் போது உங்களை மாதிரி குலத்துல சிறந்தவர்களாக எங்கே பார்ப்பது என்று இந்த செய்தி அவங்க சொல்கிறார்கள். என்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அல்லாஹ் அவங்களை கொடுத்த அந்த குர்ஆன்ல சொல்கின்ற இந்த கணவன் மனைவியுடைய உறவை எப்படி சொல்றாங்க தெரியுமா? உன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல் லஹுன்ன, கணவன் மனைவியா இருக்கிறாங்கள புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறாங்கல்ல, இத பொண்டாட்டி புருஷனுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு அப்படி எப்படிப்பட்ட வார்த்தையால பயன்படுத்தான் தெரியுமா? உன்ன லிபாசுல்லக்கும் வாழ்த்து லிபாசுல்ல உன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடை, உங்களுக்கு அவர்கள் ஆடை. ஒரு கணவனுக்கு மனைவி ஆடை, ஒரு மனைவிக்கு கணவன் ஆடை, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆடை என்று சொன்னால் இன்பம் துன்பம் எல்லாத்திலும் ரெண்டு பேரும் கலந்து இருக்கணும். லாபத்துல மட்டும்தான் பங்கு பெறுவேன், நஷ்டத்துல பங்கு பெற மாட்டேன் அப்படி இருக்க கூடாது. எல்லா விஷயத்திலும் ஒருத்தர் ஒருத்தர் ஆறு என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில் மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அல்லாஹ் சொல்ல அந்த வார்த்தைய, எங்கேயோ பிறந்து எங்கே எங்கே இவர் எங்கே பிறந்திருப்பார், அவங்க எங்கே பிறந்திருப்பாங்க, அல்லாஹ் இந்த திருமணத்தின் மூலமாக ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவிங்கிற உறவை ஏற்படுத்தினார். இந்த உறவு கணவன் மனைவியாக இவங்க இருக்கிற காலம் எல்லாம், இந்த உறவு இருக்கிற காலம் எல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆடை என்று அல்லாஹ் சொல்கின்றான். எல்லா விஷயத்திலும் இல்லற வாழ்க்கையில மட்டும் கிடையாது, ஒரு சில மாதத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு சில வருஷத்துக்கு மட்டும் இல்ல, கணவன் மனைவி என்ற உறவு எத்தனை காலங்கள் நீடிக்கிறோம், மரணிக்கின்றவர் நீடிக்கிறா மரணிக்கின்ற வரை, ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான் மாறும், உங்கள் மனைவி இடத்தில் நல்ல விதமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள், நீங்கள் உங்கள் மனைவி இடத்தில் அன்பு செலுத்துங்கள். அதில் நான் சொன்னாங்களே பெண்கள் என்பவர்கள் வளைந்த எலும்பு போன்று, அதை நீங்கள் சரி செய்ய நினைக்காதீங்க என்று சொல்லா சொன்னான், வளைந்த எலும்பு போன்று சரி செய்ய நினைக்காதீங்க, அதிலேயே நீங்கள் சுவர் அணிவீங்கள், நீங்கள் சரி செய்ய நினைச்சால் அது உடஞ்சிடும், வாழ்க்கை பிரிஞ்சிருக்காங்க சொல்லுங்க. ஒரு சில ஒன்னு ரெண்டு சில குறைகள் இருக்கும், மார்க்கத்துக்கு எதிரான பாரபரமான ஒரு தப்பு வருது, அந்த இடத்துல கடந்து கூட காமிக்கணும், அந்த இடத்துல செய்யலாம், நம்ம செய்யலாம், வேகத்தை காமிக்கலாம், கோபத்தை காமிக்கலாம், ஏன் அங்க கோபத்தை கண்டிப்பா காமிக்கணும், காமிக்கணும்னா அங்க இஸ்லாம் வருது, அங்க வந்து மார்க்கம் வராது, அங்க மார்க்கத்துக்கு மறுநாள் நடக்கும் போது அந்த இடத்துல விட்டு கொடுத்து போனோம்னா அது வேற மாதிரி பேர் ரசூல்ல அப்படி சொல்லல. சிறு சிறு விஷயங்கள்ல சோத்துல உப்பு இல்லாத விஷயத்துல, தீய சீனி இல்லாத விஷயத்துல, வீட்டை வந்து பராமரிக்காத விஷயத்துல,
காரியங்கள்ல பெண்கள்ட்ட சில ஒரு சில குறைகள் வரதான் செய்யும். அல்லாஹ் சொல்றான், நல்ல விதமா வாழ்க்கை நடத்துங்க, அன்பு செலுத்துங்க, அரவணைப்பு காட்டுங்க. பயன் கருகி தூங்குன்னு அல்லாஹ் சொல்கின்றார், நீங்க வெறுக்கிற ஒரு காரியத்தை அவரிடத்தில் பார்த்தால் நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதுல அல்லாஹ் ஏராளமா நன்மை வச்சிருப்பா உங்களுக்கு தெரியாது. நிறைய பாருங்க, குறைய நோண்டானீங்க உங்க மனைவி நிறைய நிறைகள் இருக்கும்ல, நிறைய உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சமான நிறைய காரியம் இருக்கும். அது பிடிச்சமான காரியத்தை பாரு, பிடிக்காத ஒண்ணு ரெண்டு காயம் இருக்குமே அதை பெருசா இருக்காது. நிறைய பேர் அப்படி பாக்குறதாதான் குடும்பத்தோட பிரச்சனை. நமக்கு பிடிச்சமான நிறைய காயம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருவான். செஞ்சதெல்லாம் விட்டுருவது, செய்யாம ஒண்ணு ரெண்டு விஷயம் இருக்குமே அதை பெருசா எடுத்து அது பாரபரமான சண்டையில வந்து மாட்டும். அல்லாஹ் சொல்றா, நீங்க இருக்கிற ஒரு குறைகளை பார்த்தீங்கன்னா அதுல கயிற கசியா அல்லாஹ் நிறைய நன்மைகள் வச்சிருப்பான். இப்ப ஆயிஷா நாயகர் அலியல்லா வந்துனா இந்த சம்பவத்துல அவங்களுடைய மாலை காணாம போச்சு, மக்கள் எல்லாம் அங்க தங்குற நிலைமை ஏற்பட்டுருச்சு, தண்ணி இல்லாத பகுதி. இதுல அல்லாஹ் எப்படி இப்ப நன்மை கொடுத்தான் தெரியுமா? இந்த இடத்துல தான் அல்லாஹ் அந்த இடத்துல தொழில் கொண்டா நேரம் வரும்போது தண்ணி இல்லாத போது அல்லாஹ் தயமத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கின்றான். தயம எப்ப கிடைச்சது? தண்ணி இல்லைங்க, நமக்கு ஒரு காட்டுல போய் நிக்கிறோம், இல்ல கடுமையா காய்ச்சடிக்கு தண்ணியை தொட முடியாது. என்ன செஞ்சுக்கலாம்? மண்ணை தொட்டு என்ன செஞ்சுக்கலாம்? உதவி செஞ்சுக்கலாம்ல. அதுக்கு பேர் தயமம். மண்ணை கையால் ரெண்டு அடி அடிச்சு உதறி முகத்தை தடவி வலது கைய தடவி இடது கையை தடவுனா முடிஞ்சு போயிடுச்சு. ஒண்ணு ஏன் குளிப்பு கடமையான உங்களுக்கு கூட தண்ணி இல்லாவிட்டால் இந்த தயமம் போயிடும் என்று மார்க்க நமக்கு சொல்லுது. இந்த தயமத்தை வந்து அல்லாஹ் எப்படி இருந்தாம்னா இந்த சம்பவம் தான் தருவான். பார்க்கறதுக்கு ஒரு அதாவது கருக தூங்குன்னு தக்கரகூசையன் நீங்கள் வெறுக்கிற ஒன்றை பார்த்தால் அல்லாஹ் அதுல ஏராளமான நன்மை வச்சிருப்பான் அல்லாஹ் சொல்றாரே. கரெக்டா அவங்க அமைதி பாருங்க. அப்ப நபிகள் பெருமான சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த அல்லாஹுடைய வழிக்காக திருக்குமாரை தன் வாழ்க்கையாக எடுத்து நடந்தாங்க. அந்த திருக்குமாரிய வாழ்க்கையில சூழல் எடுத்து நடக்கிறது. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வாழ்க்கையில பிறகு அமைஞ்ச நம்ம வாழ ஆரம்பிச்சோம். நீங்க அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எல்லா இடத்திலும் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு நம் குடும்பத்துல இருந்து எல்லா மனிதர்களும் கண்ணியம் மதிப்பு மரியாதை உயர்வு கண்டிப்பாக இந்த மார்க்கத்தின் மூலமா நடக்க கிடைக்கும். இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கிற மூலமா கிடைக்கும். அப்ப இந்த குடும்ப விஷயத்துல அதனால தானே நபிகள் பெருமகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில தீமைகளை தடுத்தா கூட கணவன் மனைவி விஷயத்தில் சொல்ல அனுமதிக்கிறான். என்ன தீமை தெரியுமா? மார்க்கத்துல பொய் சொல்லக்கூடாது. பொய்ய வந்து மார்க்க ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்குது. நபிகள் நான் விளைகிறார்கள், பொய் சொல்லாதீர்கள். பொய் தீமைக்குத்தான் வழிவகுக்கும். தீமை எங்க கொண்டு சேர்க்கும்? நரகத்து கொண்டு சேர்த்து விடும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசுவதை கடுமையான தீமையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார். அல்லாஹ்வும் குர்ஆன் நிறைய இடங்களில் சொல்கின்றான். நாளை மறுமையில ஒரு சிலருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சிலருடைய தாடை கிழிக்கப்பட்டு இந்த பக்கமா கொண்டு வரப்படும். இந்த பக்கமா கொண்டு வருகின்ற இந்த தாடை சரி செய்வதற்கு முன்னால இந்த பக்கமா கிழிக்கப்பட்டு இந்த பக்கம் சுத்தப்படும். இப்படி ஒரு சில மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. யாரு தெரியுமா? பொய் பேசியவன். காலையில ஒரு பொய்ய பேசுவான், அது உண்மை மாதிரி மக்கள்கிட்ட அப்படியே காட்டு தீ மாறி பரவும். கடைசியில எவன் எவன் இந்த பொய்ய கிளப்பி விட்டாலும் அவன்ட்டே வந்து நிற்கும். அப்படியாமல அப்படிமா நம்ம ஆரம்பிச்சு விட்டது எப்படியெல்லாம் பரவுதா அப்படின்னு சொல்றீங்க. அளவுக்கு பேசினாலே இவனுடைய நிலை என்று இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொய்யுக்குண்டான தண்டனையும் இதனுடைய விளைவுகளையும் இவர் முகத்தை அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு, அவர் முகத்தை இவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன செய்யலாம்? இவரை
பார்த்தேன், பார்த்தோம் அவளுக்கு எதிரும் ஃப்ரெண்டா, யாருக்கு யார் ஃப்ரெண்டு பாப்பா, அவங்களும் அந்த ஃப்ரெண்டு கிடையாது. எப்படி சொல்றீங்க, நான் அவங்க பேசுனா உங்களை பத்தி அப்படி பாராட்டி சொல்றாரு, அப்படி சொன்னோம்னா என்ன ஆகும், ஒரு இல்லாத ஒன்றை உங்களை பத்தி அவர் பாராட்டாரு, வாழ்க்கையில நம்ம கணவன் மனைவி எப்படி இருக்கு இந்த மாதிரி நினைச்சு பார்த்திருக்கோமா?
இந்தமா நடந்திருக்கமா சொல்லுவோம். அப்போ கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து போய் நம்ம மனைவியை இன்னைக்கு நம்ம தலையை செய்ய விட்டாங்க அப்படின்னா அது நிறைய இடங்கள் இருந்தது. ஒரு சில இடங்களை தவிர நிறைய இடங்கள் இருந்தது கேள்விக்குரியதான் இருக்கும். அப்படியே சில இடங்கள்ல குடும்பத்தில் அப்படி நடந்துகிட்டாலும் மற்றவங்க அதை ஒரு விசித்திரமா பார்க்கிற மாதிரி. ஏன் கணவன் மனைவி தானே, இந்த இடத்துல இதெல்லாம் ஹலாலு, இது அல்லாம வெளியே பார்த்தா ஹராமு. எந்த இடத்துல அல்லாஹ் என்ன சாரம் கொடுத்தாரா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஹலாலான அனுமதி தர்றாரோ அந்த இடத்துல இணக்கமா என்று அல்லாஹ் மார்க்கம் சொல்கின்றது. ஆயிஷா நாய் சொல்கின்றார்கள், நான் இறைச்சியை சாப்பிடுவேன், அதை கழிப்பேன். நபிகள் பெருமாள் நான் சொல்லுவார்கள், அந்த கழித்த இடத்தை வாங்கி அழிச்சவரை அல்லாஹுடைய பெயர் கழிப்பார்கள். இந்த மாதிரி நபிகள் பெருமாள் நான் சொல்லுவார்கள், கணவன் மனைவி இடத்துல காட்டுகின்ற அன்பு பரிமாற்றம் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அதை சரி பெருசுப்படுத்தாமல் விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மை இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றானே, மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனூ இலைஹா. ஒரு மனைவி ஒரு மனைவியே ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு மனைவி ஆகும் பொழுது அந்த மனைவியை அல்லாஹ் ஆணுக்கு எப்படி சொல்றா தெரியுமா, மன அமைதிக்காக வேண்டி, மன அமைதிக்காக, மன நிம்மதிக்காக. ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணை துணையாக ஏன் படைத்தன் தெரியுமா, உங்களுக்கு மன அமைதி மன நிம்மதி என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த மன அமைதியும் மன நிம்மதியும் நம்முடைய மனைவி மூலமாக நமக்கு கிடைக்கணும்னா நபிகள் பெருமாள் நான் சொல்லலாம் சொல்றேன், மனைவி இடத்தில் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி நாம் வாழ்ந்து காட்டினால் நிச்சயமாக கண்டிப்பாக அந்த மன அமைதி அந்த மன நிம்மதி குடும்பங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இந்த மாதிரி மன நிம்மதியோடு போகும்போது அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை நம்முடைய குடும்பங்கள்ல எடுத்து சொல்லக்கூடாத வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அல்லாஹ் சொல்றானே, யா ஐயுல்லதீன் ஆமனு கூ அன்ஃபுசிக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பு வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை நமக்கு நோக்கம் இல்ல, இந்த வாழ்க்கை அல்லாஹுடைய தூதரை இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற விஷயத்துல கூட மனைவியிடத்துல ஒரு புருஷன் நடக்கிற விதம், புருஷனிடத்துல ஒரு மனைவி நடக்கிற விதம், இதுக்கு அல்லாஹுடைய வழிகாட்டுதலை நீங்கள் எடுக்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் நான் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் எடுத்து போயிருக்கேன். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொன்னா, அப்படிங்கிற நிலை உருவாயிட்டுனா நம்மளும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தாரிலும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு கட்ட ஒரு காலத்தை இந்த உலகத்திலிருந்து கழிக்கின்ற மக்களாக மாறலாம். அல்லாஹுடைய சாரப்பட்டான நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுதல். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன கட்டளை போடுறேமா, பத்தபியும் மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, முகமதே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு வேற மார்க்கம், இப்ராஹிம் நபிக்கு வேற மார்க்கமா கிடையாது, மார்க்கம் ஒண்ணுதான். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுனா இப்ராஹிம் நபியுடைய உறுதியை பின்பற்று. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்துல அத்தனை காரியமும் அவங்களுக்கு பின்னால் வந்து அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு ரோல் மாறுற அல்லாஹ் காட்டுகின்றான். பாலைவன மண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடையாது, தண்ணுக்கு எட்டுகின்ற தொலைத்தூரத்தில் ஒருத்தரும் தண்ணை பார்க்க முடியாது. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு முதலில் தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த கபா என்ற அந்த ஆலயத்துடைய அருகில் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தை கை குழந்தையோடு விட்டு செல்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கை குழந்தை ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி விட்டுட்டு போறாங்க. இவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க யாருமே இல்லைங்க, பொட்டல் காடுங்க, சுடுகின்ற மண்ணு, ஒரு வெயிலுக்கு ஒழுங்குற ஒரு நிழல் கூட கிடையாது, தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, மக்கள் வசிப்பதற்கு தகுதி இல்லாத இந்த பொட்டல் பூமியில விட்டுட்டு போறீங்களே ஏன் அப்படி கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்ககிட்ட இருந்து பதில் இல்ல, திரும்ப கேட்கிறாங்க, திரும்ப பதில் இல்ல. மூணாவது விட கேட்கும் போது கேட்கிற கேள்வியை ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து மாத்தி கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, இப்படி விட்டுட்டு போறீங்கள இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்கிறாங்க. நீங்க விருப்பப்படுறீங்களா உங்க இஷ்டப்படுங்க, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை சொன்னா ஆமா அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னவர்களே, அந்த இடத்துல ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போங்க. அந்த உறுதியுடைய வெளிப்பாடுனால அல்லாஹ்வுடைய சரம் விட்டாரா ஜம்சம் நீரை அந்த இடத்துல அற்புதமாக அல்லாஹ் உருவாக்குன. அல்லாஹ் சொன்னதுக்காக மனைவி மக்களை விட்டார்கள், அல்லாஹ் சொன்னா எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்கின்ற மனப்பக்குவம் அவருடைய
இன்ஷாவுல்லாஹு மின ஸாபிரி, அல்லாஹ் நாடினால் என்னை சகிப்பு தன்மையோடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு குழந்தையாக சிறு பிள்ளையாக இருக்கும்போது அந்த பதிலை கொடுக்கின்றார். என்ன காரியங்க, என் கூட நீ வேலை செய், என் கூட வெயில்ல வா, என் கூட கல் அல்லு, என் கூட மண்ணல் மண்ணல்லு, இது இல்ல அல்லாஹ்வுடைய தட்டல உன்னை அறுக்க போறேன், உன் கழுத்தை அறுக்க போறேன், உன்னை கொல்ல போறேன்னு சொன்னா அந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பதில் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நீங்க தாராமல் நாடுங்க, சத்தஜிதுன் இன்ஷா அல்லாஹு மின ஸாபிரி, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அந்த சின்னஞ்சிறு பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார் என்று சொன்ன ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய மனைவி, அவர்கள் பெற்ற பிள்ளை இந்த மார்க்கத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முழு ரோல் மாடல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம். இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ்வுடைய சாரவுத்தாரா கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மாவுடைய வசூல் வந்து, இந்த வாரம் ஜும்மாவுடைய வசூல் வந்து புயலால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி நம்ம ஜமாத்து கொடுக்க போகின்றது. அதனால பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி கொடுங்க. நிறைய மனிதநேய பணிகள் வந்து அந்த இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், எங்க யாரு பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல முதல் உதவிக்கரம் யாருன்னா இஸ்லாமிய முஸ்லீம் சமுதாயம் தான். நம்ம மக்கள் தான் நினைச்சுவாங்க, முதல் முதல்ல எந்த இடத்துல சரித்திர வரலாறு புரட்டி பார்த்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் இன்னும் வருகின்ற வரலாறாக இருக்கட்டும், எந்த நேரத்திலும் சரி, பாதிக்கப்படுகின்ற மக்கள் எங்கெல்லாம் ஒரு பாதிப்பு வருதோ, மனித உயிருக்கு ஆபத்து வருதோ, மனித உயிருக்கு இடைஞ்சல் வருதோ, மனித உயிர் வாழ்வதற்கு கேள்விக்குறி வருதோ, அந்த இடத்துல உதவி கரத்தை நீட்டுறது யாருன்னா முஸ்லீம்கள். தன் பொருளாதாரத்தையும் தன் உயிரையும் கொடுத்து மீட்டக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு மேல பேஸ்புக் வலைத்தளங்களை பாத்தீங்க வைங்க, முழுக்க முழுக்க நம்ம இஸ்லாமிய சமுதாயம் தான் அவங்க நினைச்சாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, பாய் கொடுக்கறது, போர்வை கொடுக்கறது, மெழுகுத்தறி கொடுக்கறது, பால் பாக்கெட்டு கொடுக்கறது, அத்தியாவசிய பொருள் என்னென்ன இருக்கிறோம் அத்தனைக்கு நம் மக்கள் தான் போய் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாதிப்பை இஸ்லாம் அல்லாத ஒரு சிலர்கள் இந்த பாதிப்பை பயன்படுத்திக்கிட்டு 25 ரூபா 30 ரூபா தண்ணிக்கேற 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். எரியல நெருப்புல எண்ணெய் ஊத்துவான் சொல்லுவாங்கல்ல, அந்த அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றதுனால அவருக்கு இந்த மாதிரி நேயம். அல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு போல் நினைத்தோம். உண்மையிலே இந்த மார்க்கத்தை நம்ம இல்லவைங்க, நம்ம இந்த மாதிரி செய்ய மாட்டோம். உங்க குலத்தினால ஏன் குலத்தை நம்ம செய்யல, இந்த குலத்தை, இந்த பண்பை, இந்த மனித நேயத்தை நமக்கு போற்றது அல்லாஹ்வுடைய குர்ஆன். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் இஸ்லாமிய மார்க்கமே. அல்லாஹ்வே அவங்களுடைய சத்தியத்தை அசத்தியத்தின் மாயம் அல்லாஹ் சொல்ல வைக்கிறாங்க. அங்க பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள்
இருந்துக்கிறாங்க. பாருங்க, வீடு இடிஞ்சு போச்சு, ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிஞ்சிருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் நிக்க ரோட்டில் நிக்கிறாங்க, மரங்கள் விழுந்து மின் கம்பம் விழுந்து ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா தாண்ட முடியாத அளவுக்கு மக்கள் பறித்து வைக்கிறாங்க. அங்க உள்ள பெண்கள் குழந்தைகள் அழுதுகிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு கட்சிக்காரனும் வரலங்க, எல்லா கட்சிக்காரனும் மீடியாவுக்கு பேட்டி மட்டும் கொடுக்குறான். நாங்க இந்த போயிட்டோம், இந்த காலத்துல இறங்கிட்டோம், இந்த முதலமைச்சர் என்ன பண்றாரு, இது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் இந்த பார்க்க போறாரு அப்படி சொல்றாங்க. ஒழியே ஒரு கட்சிக்காரன் எங்களுக்கு வரல. இன்னைக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு சாப்பாடு தர்றது, பால் பாக்கெட் தர்றது, தண்ணி தர்றது, உணவு தருவது எங்களுடைய இங்கு விழுந்து கிடக்கின்ற மரங்களை, ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி சரி செய்வது முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்கள் இல்லைன்னா நாங்க செத்துருவோம் சொல்றோம், செத்து போயிருப்போம். நாங்க இன்னைக்கு மட்டும் முஸ்லீம் அல்லாவுடைய நாட்டம், அவங்களுக்கு தெரியாதது மார்க்கெட் அடிப்படையில் பேசுறது பேச அவங்க சொல்றாங்க. அறியாத மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உண்மை நிலத்தை சொல்றாங்கன்னா, முஸ்லீம்களுடைய உதவி மட்டும் இல்லைன்னா அல்லாஹ் காப்பாற்றலாம். நம்ம அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றுற வேலையே நம்ம மூலம் அல்லாஹ் செய்யலாம், நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம், நமக்கு நன்மை தர்றோம், அவ்வளவுதான். நம்ம கொண்டு ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த மக்கள் அந்த உதவியை பார்த்து சொல்றாங்க, முஸ்லீம்களுடைய உதவி மட்டும் இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் இறந்து போயிருப்போம், செத்து போயிருப்போம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய குறிப்பை கொண்டு கொண்டு மனிதனுடைய பணிகள் அங்க வீரியமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணிகள் எல்லாமே முஸ்லிம்களை தனிப்பட்ட மனிதனுக்கு பெயர் இல்லை, குரல் இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பெயர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் பெயர். ஏ யோசிப்பாம்ல, என்னப்பா அவங்க வேலையை பார்க்கறான், நம்மளை நம்மகிட்ட ஓட்டுறவன் நம்ம கொள்ளை அடிக்கிறான், நம்மளை வச்சு ஆட்சியில் இருக்கிறவன் நம்மளை வந்து நினைச்சுறான், மேலும் மேலும் அடக்கு கூட பண்றான். இந்த நேரத்துல கூட அந்த மக்கள் வெறுப்புல இவங்க உதவியே செய்ய வரலையே அப்படிங்கிற ஆதங்கத்துல ஏதோ அரசாங்கத்துடைய கார ஏதோ அரசாங்கம் போல் தெரியும். வருகின்ற அமைச்சர் உள்ள வரப்போ மறியல் போயிட்டாங்களாம். இந்த இந்த கடுமையான நெருக்கடியில கூட 300 மக்களை, அந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் 300 மக்களை அடிச்சுறான், அரஸ்ட் பண்றான், கைது பண்றான். அப்ப இதுல அவங்க பாக்குறாங்க, உதவி செய்வதற்கு அதிகாரம் படைச்சவன் நம்மளை வச்சு கோடான கோடி கொள்ளை அடிச்சதே ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு வரல, நம்ம வந்து பார்க்க வரல, ஆனா யாருன்னு தெரியல, முகம் தெரியல, ஏதோ ஊர்ல இருந்து பல கிராமங்கள் இருந்து இப்படி சார சாரையாக இந்த முஸ்லீம் என்ற இந்த மக்கள் உள்ளத்துல களத்துல இறங்குறாங்கன்னா, பட்டினி பசியமாக கிடந்து அவங்களுடைய வேலை வெட்டி விட்டு விட்டு இறங்குறாங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தாண்டவன பதில் ஒரே பதில், அவங்க மார்க்கம் அவங்களுக்கு அப்படி சொல்லுது. மனிதனுக்கு இறக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். உலகத்தில் சிரமப்படுகின்ற மனிதனுடைய சிரமத்தை போக்கினால் அல்லாஹ் நாளை மறுமையில் உங்கள் சிரமத்தை போக்குவான். இஸ்லாம் என்று சொன்னாலேயே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொன்னாலேயே, பிறர் கஷ்டத்தை போக்குவதுதான், பிறர் சிரமத்தை நீக்குவதுதான் என்ற இந்த செய்தி அவங்களுக்கு சென்றடையும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் உயர்வு. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின வழி காட்டுவதற்கு கண்ணியம். ஒருத்த வந்து ஒரு செய்தியை ஒருத்த சொன்னா அவ்வளவு சொன்னாங்கன்னா இது என்ன சொல்றது கரெக்டா தப்பா
ஆய்வு செய்யும்ல, ஆய்வு செய்யாம 2000 கரிய நாசமாக்கிற பிணாயிரத்துக்கு ஊத்துறான். ரயில்வே துறை அதிகாரிகள் ஒரு இதுல 400 ரூபாய் 2000 கரிய நாச்சு 8 லட்சம் ரூபாய் ஒரு செகண்ட்ல முஸ்லீம் உடைய காசு பணம் வீண் முறைய பண்றான். வேலைக்கு திட்டமிட்டு இதை முதல்ல போடுறான். பாருங்கள், ஆட்டுக்கறி என்று சொல்லி நாய்க்கறி நிற்கின்றார்கள். இப்ப ஆய்வு செஞ்சிட்டான், வருது ஆட்டுக்கறி சொல்லுவது. இப்ப என்ன ஆட்டுக்கறி? சரிப்பா, இப்ப ஆட்டுக்கறி போயிட்டு வந்துட்டு நம் அந்த நம்பிக்கையை மாத்த முடியுமா? போன பொருளாதார திரும்ப கொண்டு வர முடியுமா? ரயில் குண்டு வலிக்க விடுங்க, ரயில் குண்டு வலிக்கும், பசுல குண்டு வலிக்கும், எங்கேயாவது கோயில குண்டு வலிக்கும். உடனே நிச்சயமா 10 முஸ்லீம்ல சம்மதம் இல்லாம ஒரு கிராமத்தை தூக்கி அப்போ முஸ்லீம் தூக்கி பேரத்துக்கு போடுவோம். அதுக்கப்புறம் ஆய்வு செஞ்சு விசாரணை பண்ணி அதுக்கு விசாரணை கமிஷன் போட்டு 2 வருஷம் கழிச்சு என்ன ரிப்போர்ட் வந்து தெரியுமா? இது முஸ்லீமர் இல்ல, முஸ்லீம்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது செஞ்சது யாருன்னா, யாரு? காவிகள் தான். இது யாருன்னா, அசிமானந்தா சாமியார் தான். இது யாரு? இந்து முன்னணியுடைய தலைவர் மோகன் பகவத் தான். அப்படின்னு 2 வருஷம் வச்சு போயிட்டு வருமே, அந்த மாதிரி ஆட்டுக்கறிய நாய்க்கறியாக்கி மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தி முஸ்லீம்களுக்கு பொருளாதார சேர்த்து உண்டாக்குனா. இப்ப ரிப்போர்ட் என்ன? அது நாய்க்கறி இல்ல, அது ஆட்டுக்கறி தான், தெரியாம புடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுக்கிறான். அப்ப முஸ்லீம்கள் அமுதூர் அல்லூர் அள்ளி போடுவதற்கு முதல் செய்தி, முஸ்லீம்கள் செய்கின்ற பணிகளை மறைப்பதற்கு மும்முரம் காட்டுகிறார்கள். அல்லாஹ் போதுமானவன், அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். மாத்திரி சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய சாரகத்தா திருக்குறள் சொல்றானே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எவ்வளவுதான் இவர்கள் மறைக்க முற்பட்டாலும், முஸ்லீம் சமுதாயத்துடைய இந்த குரானுடைய வழிகாட்டுதை எவ்வளவு அடக்குமுறை பண்ண வழிகளை முயற்சி பண்ணாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? அதை வெளிக்கொண்டே வருவான் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு மார்க்கத்துடைய உயர்வுக்கு மறுமையில் நன்மைக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க? வாரி வாரி மலருங்க. அல்லாஹ்வுடைய சாரவுத்தாளருடைய கூலியை